ஒரு சின்ன ஒர்க் அது ராஜாஜி நகர் வந்தோம். சரி வந்தோம் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்மளுக்கு பிடிச்ச இடம் இருக்கு அது பார்க்காம எப்படி போகலாம், அது இவ்வளோ கிட்டே இருக்கும்போது என்ன இடம்னு கேட்குறீங்க. நான் சேர்ந்தேன் ஓரியன் மால், என்னோட ரொம்ப ஃபேவரட் மால். வாங்க நான் உள்ளே போய் காமிக்கிறேன். மாலோட என்ட்ரன்ஸு இது, நம்ம தீபாவளிக்காக ஃபுல் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ராப்பராக செக் பண்ணி தான் உள்ளே விட்டுட்ருக்காங்க. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மால்ஸ் இன் பெங்களூர், ஹியூஜ், வெரி ஹியூஜ். பாருங்க எல்லா ஷாப்பிங், அப்புறமா தியேட்டர்ஸ். பட் இதுக்காக நம்ம இங்கே வரல, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ லைவ்லியாக இருக்குல்ல, சூப்பராக டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறது, இப்போ கோவிட்னால எல்லாமே காலியாக இருக்குது. இப்போது என்னோடய ஃபேவரட் பிளேஸுக்கு போயிட்டுருக்கோம். பார்த்தீங்களா வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் ஈவினிங் டைம்ஸில் நீங்கள் வந்தீங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இங்கே வந்துட்டு வாட்டர் ஃபவுண்டன் மாதிரி இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மால்ஸ்னால் கஜ கஜ கஜான்னு இல்லாமல் இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி சர்டன் பிளேசஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரிலாக்ஸ்டிங்காக இருக்கும் உட்காரத்துக்கு. ஸோ அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிளேஸு. மோர் தென் 2 இயர்ஸ் ஆகிட்ட பிறகு நான் இங்கே வந்துட்டுருக்கேன். லாஸ்ட்டாக வந்துட்டு கஞ்சிவாக இருக்கும் போது என் ஹஸ்பண்ட் கூட வந்தது. இப்போ சும்மா சின்ன ஒர்க்காக வந்தோம், சரி அந்த ஒர்க் முடிஞ்சிடுச்சு, இவ்வளோ தூரம் வந்துட்டு என்னோடய ஃபேவரட் பிளேஸ் வரவும் போனால் எப்படி, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக இங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறமா இங்கே கிளம்ப போகிறேன். கிளைமேட் நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு காஃபி வாங்கிட்டு வந்து ரிலாக்ஸ்டாக அந்த லேக் முன்னாடி கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். டடா, ஃபில்டர் காஃபி, பனானா கேக், அப்புறமா லேக் வியூ. நம்ம இப்போ என்ஜாய் பண்ண போகிறோம். பனானா கேக்குங்க, அது வரைக்கும் சாப்பிட்டதே ரொம்ப சூப்பராக இருக்குது. பனானா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குது, வந்து என்ஜாய் பண்ண லக்கி இல்லைங்களா. நான் இங்கே வரும்போது இதெல்லாம் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா இவ்வளோ அழகான வியூ, இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக. அந்த பால்கனியில் வந்து ஒரு காஃபி வச்சுட்டு அவங்க உட்காந்தாங்கன்னா எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளால் எப்படின்னா ஒரு வாட்டி தான் இங்கே வர முடியாது, வெரி லக்கி இல்லை. அதே மாதிரி இங்கே ஆஃபீஸில் இருக்கவங்களும் எதனா ப்ரெஷர், ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா அந்த விண்டோஸ்கிட்ட ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு போனாங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிடுவாங்க, செம்ம டைம் பாஸ் ஆவாங்க. இந்த மாதிரி விதவிதமாக வித்தியாசமாக போஸஸ் கொடுத்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருப்பாங்க. ஸோ டைம் போகிறதே தெரியாது, மோர் தென் 1 ஹவர் இங்கே உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் ஏஞ்சி போக மனசு வரமாட்டேங்குது. இது லேக் சைட்லேருந்து இருக்க வியூ, மால்க்கு இந்த பக்கத்துலேருந்து போகலாம். இன்னும் அவ்வளோ நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம் இங்கே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி இங்கே இங்கேருந்து பக்கத்தில் வந்துட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இஸ்கான் டெம்பிள் இருக்குது, பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸான டெம்பிள், வாக்கபிள் டிஸ்டன்ஸு. சரி நான் உங்களுக்கு அங்கே போய் காமிக்கிறேன். உள்ளே அலோவ் பண்ணுவாங்களா தெரியல, பட் வெளியே நான் காமிக்கிறேன் டெம்பிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டெக்கரேஷன் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. இப்போ நம்ம வெளியே உட்காந்துட்டோம், இல்லைன்னா நான் உள்ளே சுற்றிட்டே இருப்பேங்க. நம்மளுக்கு தான் லைட்ஸு, புது புது ட்ரெஸ்ஸு பார்க்கணும், ஃபுல் குஷி இல்லைங்களா. என்ன பண்ணுறது, கையில் காசு இல்லை, சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா. இப்போ வெளியே வந்தோமா, இங்கேருந்து வெளியே வந்தோமா, ரோடை க்ராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கே ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க, இன்னும் ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்களா, அது பக்கத்தில் ஒரு ரோடு போகுது லெஃப்ட்டில். அப்படி ஸ்ட்ரைட்டாக நின்று போனோன்னா ஒரு 5-10 மினிட்ஸில் லெஃப்ட் சைடில் இஸ்கான் டெம்பிள் இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது ஒன்றும் இல்லைங்க, இந்த டோரா பஞ்சி பார்த்த எஃபெக்டில் பேசிகிட்டு இருக்கேன். நின்றுட்டுருக்காரு, இன்றைக்கி வலிச்சு வலிச்சு பிடிச்சிட்ருக்காங்க பாவம் சிக்கிய மக்கள். அந்த தொடக்காத ஸ்டாச்சு நம்ம க்ராஸ் பண்ணி வந்துட்டோம், இப்போ நடந்துட்டு இருக்கோம், அதுக்கு ரோஸ் அடிச்சு நடந்துட்டே இருப்போம். இங்கே ஓட்டாங்க, ஸ்ட்ரைட்டாக நடந்து போகணும். மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது இஸ்கான் டெம்பிள் கிட்டே. வந்துட்டோம், ஆனால் என்ன பிரச்சனைனா லேட்டாக வந்துருக்கும். இதாங்க டெம்பிள், ஏன்னா ஆல்ரெடி நான் 1 o'clock ஆகிடுச்சு, 12:30 தான் உள்ளே க்ளோசிங் டைம்னு போட்டிருக்காங்க. உள்ளே விடுறாங்களா இல்லையா தெரியல. ஸோ அதனால் எங்கே டெம்பிள் பார்த்துக்கோங்க. 4 o'clock தான் ஓப்பன், அவ்வளோ நேரம் நான் இங்கே இருந்தால் தான் எங்கள் அம்மா என்ன சிறப்பாக அடிப்பாங்க, ஏன்னா பாப்பா வீட்டில் விட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால நம்ம வீட்டுக்கு கிளம்பப்போ ஒரு நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு கிளம்பிக்கிறேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எங்கள்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் கண்டினியூஸாக நாங்கள் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறோம். அண்டர் தட் இட்ஸ்